ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பை நாம் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தரின் சிச்சை என்ற தலைப்பிலே எபிரேயர்கள் நிருபம் 12:5-6 தியானித்தோம். இன்னொரு முறை அந்த வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 12:5-6. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். சிச்சைனா என்னன்றதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்மை ஒழுங்குபடுத்தவும் ஒழுக்கத்துக்குள்ளான ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நம்ம நடத்தவும் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவமாய் மாற்றவும் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். ஸோ சிச்சைன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் சேசன்னு சொல்லப்பட்டது. ஸோ டு டிசிப்ளின், டு பியூரிஃபை அண்ட் டு சப்டியூ. ஸோ இதை கற்றுக்கொள்ளவே தேவன் அந்த சிச்சை என்கிற ஒரு காரியத்தை அவருடைய சிருஷ்டிப்பின் திட்டத்திலே வைத்துட்டார்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம், ஏன் கர்த்தர் சிட்சிக்கணும், சிட்சிப்பதற்கான காரணம் என்ன? ஸோ திரும்பமாக உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், சிச்சைனா தண்டனை கிடையாது. கர்த்தர் சில கண்டிப்புகளோடு நம் ஜீவியத்தை நடத்த பிரியப்படுகிறார். அவ்வளோதான், எது சரி எது தவறு என்பதை அவர் போதித்து நடத்த விரும்புகிறார். சரிங்க, தண்டிக்க தேவன் எப்பவும் விரும்புகிறது இல்லை, ஆனால் அதை தண்டனையாக மாற்றக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம செயல்பாடுகள் கர்த்தர் எப்பொழுது பிரியப்படுத்துகிறதா இருக்கணும், அவருடைய கைக்குள் அடங்கி ஜீவிக்கிற ஜீவியமாக இருக்கணும். அதுதாங்க சிச்சை. இப்போ இன்றைக்கி கர்த்தர் ஏன் சிட்சிக்கிறான்ற காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, நீதிமொழிகள் 13:24 இப்படியாக போடப்பட்டிருக்கு. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். முதல் பாகத்தை பாருங்கள், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுது, கண்டிப்பு மிக அவசியம். பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்கணும்னா கண்டித்து வளர்க்கணும். இது பொதுவாகவே நம்ம உலக வாழ்க்கையில் இதை நம்ம பிரயோகிக்கிறோம். இதை நம்ம நிச்சயமாக அது பழக்கத்தில் இருக்குது. எதுக்காக? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுது? அதையே தான் சொல்லுகிறது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இப்போ பிரம்பு என்பதற்கு தாவீதின் சங்கீதம் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனுடைய கரத்தில் கோல் இருக்குங்க, சில நேரத்தில் அது தடியாகவும் மாறுது. அது மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு இந்த சிச்சையை எப்படியாக உபயோகப்படுத்துகிறார்? கோலமாயும் தடியாயும் உபயோகப்படுத்துகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அது கோலாக இருந்தது துவக்கத்தில், ஒரு பாயிண்டில் அது தடியாக மாறுது, அடித்து அதை திருப்பணுன்ற ஒரு சூழலுக்கு வந்துடுது. இல்லைங்க, அப்போ உடனே அவர் மனம் மாறி மன ஒப்பு கொடுத்து நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அறிக்கை செய்ததுனால ஆண்டவர் சமாதான உடன்படிக்கையை செய்கிறார். அதற்கு அடையாளமாக சாலமோனை கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு பிரம்பை கையாடாதவன், அப்போ பிரம்புன்னும் பொழுது கண்டிப்புக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அது கோலாயும் கர்த்தருடைய கையிலே செயல்படுகிறது, தடியாயும் செயல்படுகிறது. எப்போவுமே அது கோலாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதுதான் அவருக்கு பிரியம். தடியாய் மாத்திராத மகனை, என்னை எப்போவுமே என்னுடைய உன்னுடைய ரைட் திங்கிங்லேயே நீ இரு. எது ரைட் திங்கிங்? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் பேசுவேன், அதைத்தான் நான் செய்வேன். அதுதான் ரைட் திங்கிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேர்த்தியான ஜீவியத்துக்குள்ளாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய கரங்கள் இருக்கிற காரியம் அது எப்போவுமே ஒரு மெய்ப்பனின் கோலாகவே இருக்கும். சரியாக நடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பார். என்றைக்கு அதை அந்த கோலை பார்க்க நம்ம பார்வை மாறிடுதோ அப்போ கர்த்தர் உடனே தடியாக உபயோகிக்கிறார். என்ன பண்ணுற? தடியை உபயோகப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். முத்தரித்துட்டார் அவருடைய பிரமாணத்தை விட்டு, அவருடைய திட்டத்தை விட்டு நம்ம எங்கும் போக முடியாது. கர்த்தரை அறிந்த ஜனம் அவர் அப்படியே பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். எப்போ விலகி போகணும்னு நினைச்சாலோ போகவே முடியாது. அருமையானவர்கள், அவர் பார்வைக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் தேவனும் விரும்புகிறார். ஆக பிரம்பை கையாடுதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னா நீ கண்டிப்போட பிள்ளைய வளர்க்கலனா இது பூமிக்குரிய ஜீவத்துக்கும் உலகத்தாராகிய பெற்றோருக்குமான ஒரு கட்டளை. அப்போ நீ கண்டிக்க வேண்டிய விதத்தில் உன் பிள்ளையை நீ கண்டித்தே தீரணும். தட் டசன்ட் மேட்டர் இஃப் யுவர் சைல்ட் சேஸ் தட் மை ஃபாதர் இஸ் ரூட் ஆர் மதர் இஸ் ரூட். எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கோபக்காரங்க, அப்பா ரொம்ப கோபக்காரங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பை கொண்டு போய் நிறுத்திடாதீங்க. கண்டிப்பில் அன்பு கலந்த கண்டிப்பு. அதாவது மகனே,
இதை செய்துட்டினா இது உனக்கு நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன், இது உனக்கு பாதகத்தை உண்டு பண்ணிடும், இது சரியான காரியம் இல்லை. அந்த மாதிரி அன்பாக சொல்லணும். அது எப்போ சொல்லணும்னா, ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது எடுத்த உடனே நோன்னு சொல்லாதீங்க. அப்படியா, ஜிவ் கிவ் மீ சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமாங்க, நான் யோசிக்கிறேன், நீ இதை சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, தேவ சமூகத்தில் போய் கேளுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே என் பிள்ளை இதை விரும்புகிறான், இதை செய்ய நான் அனுமதிக்கட்டுமா, இதை செய்தால் ஆனால் அனுமதித்தா அவனுக்கு சந்தோஷம் தான், அனுமதிக்கலாம் கண்டிப்பாக அது அவனுக்கு மன கஷ்டம்தான், ஆனாலும் அவனுக்கு அது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, இது சரியான நேரமாக அந்த காரியத்தை எடுத்து செய்யலாமா கேட்டிங்கன்னா கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். மகளே, சே எஸ் அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லிடுமா, நோன்னு சொல்லிடு. அது நீ எப்படி சொல்லணுன்ற ஞானத்தை நான் உனக்கு தரேன். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, இப்போ என்ன ஆகுது, ஒரு வல்லமை உங்களோடு வருது, அந்த வல்லமை உங்கள் பிள்ளையை பார்த்து பேச வைக்குது, அப்போது அன்பு கலந்த ஆலோசனையாக அது மாறிடுது. அந்த கண்டிப்பு எப்படி மாறுது, ஆலோசனையாக மாறிடுது. மகனே, இதை நீ எடுத்து செஞ்சினா இது இதில் இந்தந்த மைனஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் இந்த காரியத்தை நீ செய்யாமல் இருந்தீன்னா இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ், த அமௌண்ட் ஆஃப் அட்வான்டேஜை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கனாலே த சைல்டு வில் பி ஏபிள் டு சூஸ். ஆ, கரெக்ட், எங்கள் அம்மா சொல்கிறது கரெக்ட், எங்கள் அப்பா சொல்கிறது கரெக்ட், இவ்வளோ கேடு எனக்கு இருக்குன்னா எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதில் இவ்வளோ நன்மை வருதா எனக்கு அதுதான் வேணும். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, யூ ஜஸ்ட் காட் டு டேக் சம் டைம், கொஞ்சம் நேரம் எடுத்து பிள்ளைங்கிட்ட பேசணும். இன்றைக்கி எல்லாம் ரெண்டு பெற்றோரும் என்ன வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, டைம் இல்லை, ஆனால் எப்படியும் தூங்குகிற நேரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் பிள்ளைங்களை அனுமதிங்க, உங்ககிட்ட பேச அனுமதிங்க, ஒரு 10 நிமிஷம் பேச அனுமதிங்க. லெட்டும் வெண்ட் அவுட், அன்றைக்கி என்னென்னலாம் அவன் கடந்து போனான், அந்த பிள்ளை யார் யாரெல்லாம் கடந்து வந்துச்சு, என்னென்ன பேச்சுகள்லாம் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து உங்கள் காது செவிகளை என்னை திறந்து கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை ஒவ்வொரு நாள் முடியும் பொழுதும் வீட்டுக்கு போகும்போது எனக்குன்னு ஒரு ஆத்மா இருக்குது, என்னுடைய காரியங்களை நான் ஷேர் பண்ணி பேசுன்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அது வேறு உலகத்தில் யாரையும் தேடி போகாது. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, எங்கள் அப்பா மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, நான் என்னோட சந்தோஷிப்பாங்க, அதே சமயத்தில் எனக்கு எது நல்லது கெட்டதுன்றதை எனக்கு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு ஓடி வருங்க. அப்போ அந்த உறவை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க, பெரும்பை கையாளணும். பெரும்பை கையாளனா எந்நேரம் அடிக்கிறது கிடையாது, எந்நேரம் ஒரு கொம்பை கையில் வச்சுட்டு பிள்ளை அடிக்கிறது கிடையாது, அடிக்கக்கூடாது, வார்த்தையில் திருத்தணும். அடி பிள்ளையை பாதிக்கும், உங்கள் மேலே வெறுப்பை கொண்டு வரும். இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கையாளுறீங்க, இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு வீட்டில் எந்நேரம் ஒரு பெரம்பை மாட்டி வச்சு எதாவது பண்ணினா அதை எடுத்துருவேன், எதாவது பண்ணினா பெல்ட் எடுத்துருவேன், ஏதாவது பண்ணினா அந்த பெரம்பு எடுத்துருவேன், அது மாதிரி இல்லைங்க. வேதத்தின் படியாக, வேதத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்குது, எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கையாளணும், எப்படி பேசணும், அந்த ஆலோசனையெல்லாம் உங்களுக்கு வேதத்தில் கர்த்தர் வைத்து போயிருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அடுத்தபடியாக அந்த வார்த்தை அதே வசனத்தில் 2வது பாகம், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இதை படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி இந்த வார்த்தையை நான் படிச்சிருப்பேன், எனக்கு கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருந்தது, ஏன்னா அதில் பாஸ்ட் டென்ஸும் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்குது, கடந்த காலமும் இருக்குது, நிகழ்காலமும் இருக்குது. எப்படின்னா ஏற்கனவே அப்படின்றது கடந்த காலம், தண்டிக்கிறான்னா நிகழ்காலம். அப்போ இதை நான் கொஞ்சம் வேறு மாதிரி படித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா அவனை ஏற்கனவே தண்டித்திருக்கிறவன் இன்னமும் தண்டித்து கொண்டு இருக்கிறான். அப்படி வாசித்திருந்தா ஒரு கிளாரிட்டி வரும். எப்படின்னா ஒரு பிள்ளை மேல் அன்பு செலுத்துகிற பெற்றோர், தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தவனே நல்லது கெட்டதை போதிக்க ஆரம்பிச்சிடணும், எது நல்லது எது கெட்டதுன்னு காண்பிக்க ஆரம்பிச்சிடணும், அதனுடைய பலாபலன் என்னன்ற கற்றுக் கொடுக்க ஆரம்பித்துட்டே வரும். ஏன் அதை செய்கிறோம், அந்த பிள்ளை மேல் நாம் அன்பு கூறுகிறனால செய்கிறோம். அந்த அன்பு அந்த பிள்ளை பெற்றோர் என்ற நிலைக்கு வர வரைக்கும் அந்த அன்பு அப்படியே இருக்கணும். அப்போ ஏற்கனவே அப்படின்னும் போது அது காலத்தை குறிக்கிறது. அது என்ன காலம், பிள்ளைக்கு விவரம் தெரிந்த காலம், அந்த முதல் நாள் முதற்கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கிற கண்டிப்பு, சிச்சைன்னு கூட சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், ஏன்னா இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், இட் இஸ் நாட் லிட்ரலி பனிஷ்மெண்ட், போதனை, சரியான போதனை, டிசிப்ளினிங் த சைல்டு.
ட்ரைங் டு பியூரிஃபை ஹிஸ் லைஃப், ரிஃபைன் பண்ணுறீங்க அவனுடைய ஜீவியத்தை, சுத்திகரிக்கிறீங்க அவன் ஜீவியத்தை. வேற ஒன்றும் இல்லை, அவனை தண்டிக்கலை. இந்த குழந்தைக்கு நீங்கள் விவரமாக எடுத்து சொல்லணும். கர்த்தர் நம்ம ஜீவியத்தில் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ரிஃபைன் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். சுத்திகரிக்கணும், சுத்திகரிக்கணும். இதுக்குத்தான் அந்த சிகிச்சை உபயோகப்படுகிறது. அப்போது ஏற்கனவே, அதாவது விவரம் தெரிந்த முதல் நாளிலிருந்து உண்மையாகவே அன்பு கூறுகிற பெற்றோர் என்ன செய்கிறோம், சிக்ஷித்து பிள்ளையை நடத்துகிறோம். நல்வழியிலே நல்ல காரியங்களை போதித்து நடத்துகிறோம். தவறானவைகளை எடுத்து காண்பிக்கிறோம். அந்த காரியம் தொடர்ந்து வருகிறபடியினாலே இங்கே அந்த வார்த்தை இப்படி முடிகிறது, தண்டிக்கிறான். ஸ்டில் ஹீஸ் டூயிங் தட். என் பிள்ளை டீனேஜ் வந்துருச்சு, இல்லை என் பிள்ளை வேலைக்கு போகிற அளவுக்கு வந்துட்டான், இதுக்கு மேலே நான் கண்டிக்க முடியாது. பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லி. வேதம் என்ன சொல்லுது, தண்டிக்கிறான். எவ்வளோ வயசானாலும் சரி, அவன் உங்களுக்கு பிள்ளை தான், அவன் உங்களுக்கு மக தான். என்றைக்கினாலும் என் தாய் தோப்பங்கிட்ட கொடு கிடைக்கிற ஆலோசனை மாதிரி உலகத்தார் என்னை கொடுக்க முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். அதே சார்ந்த ஜீவியம் தான் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் வார்த்தை சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஐயோ, அந்த பிள்ளையை நான் எப்படி, நான் அது கேட்கும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது? சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அந்த நேரம் அந்த பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது என்றென்றைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் கொடுக்குற காரியமாக இருக்கும். அருமையானவர்களே, உங்களுக்கு அந்த நேரம் திருப்தி வேணுமா, இல்லை என்றென்றைக்கும் அந்த பிள்ளை திருப்தியாக சந்தோஷமாக வாழணுன்ற ஜீவியம் வேணுமா? அதுதானே வேணும். அப்போ எவ்வளோ வயசானாலும் அது என் பிள்ளை தான். அது பேரம்பத்தி எடுத்தாலும் அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம்னா அது என் பிள்ளை தான். அதுக்கு நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி தான் நடத்த போகிறேன். எங்கே போனாலும் ஓடி எங்ககிட்ட வரணும், அம்மா என் பேத்தி இப்படி பண்ணுறா, என் பேரன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும். அந்த தலைமுறையை பார்க்க கர்த்தர் நமக்கு கடாட்சித்திருந்தார்னா அந்த நேரத்துலையும் தண்டிக்கணுங்க. தண்டிக்கணவனா போதித்து சரியான ஆலோசனையை கொடுக்கணும்னு சொல்கிறேன். அதைத்தான் வேதம் சொல்கிறது, அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அதாவது அங்கேருந்து ஆரம்பிக்குது. விவரம் தெரிகிற வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் அந்த கண்டிப்பு போகிறதுல தவறே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 22 பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய விதத்திலே நடத்து அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னா சரியாக நடத்து. நீ எப்படி ஒழுங்கை கற்றுக்கிட்டியோ, உன் பெற்றோரை பார்த்து நீ எப்படி ஒழுங்கை கற்றுக்கிட்டியோ, அந்த ஒழுங்கை அப்படியே உன் பிள்ளைங்க மேலே இன்கார்பரேட் பண்ண, அப்படியே அதை கடைப்பிடிக்கவை. அப்போ என்ன ஆகுது, வசனத்தை பாருங்கள். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னா ஒரு கிளாரிட்டி இருக்குது. எவ்வளோ வயசானாலும் சரி, எத்தனை சந்ததி அவன் பார்த்தாலும் சரி, எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த நற்காரியங்களை நான் இருதயத்திலே சுமந்திருக்கிறேன், அதுதான் என்னை வாழ வைக்குது. அவங்க என்ன காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க, வேதத்தை போதித்தார்கள், அந்த வேதத்தின்படி என் ஜீவியத்தை நான் அமைத்து கொண்டேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அது ஒரு விஷயம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அவனுடைய சந்ததிக்கும் அதே காரியத்தை கையாளும்படியான ஒரு கடாட்சத்தை அவன் பெறுகிறான். ஸோ இது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள், chain of action. இது எங்க அம்மா அப்பா எனக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தாங்க, அந்த நல்லதை நான் கற்றுக்கிட்டதுனாலே, நான் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்போ என் பிள்ளைகளையும் அதே மாதிரி தான் நடத்த போறேன். ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப், அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. அதாவது நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறது தான், அது தலைமுறை தலைமுறை தலைமுறையா நீங்கள் அந்த பிகினிங் கரெக்டாக இருந்ததுன்னா அது கரெக்டாகவே இருக்கும். அப்போ நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அப்படின்னா, கிறிஸ்துவை மையமாக வைத்து நீ பிள்ளையை வழி நடத்த வேண்டும். கர்த்தர் சிக்ஷிக்கிறார் அப்படின்ன உடனே மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது, ஐயோ கர்த்தர் தண்டிக்கிறவரா அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் இல்லை. இன்றைக்கி நம்ம உண்மையை தெரிய ஆரம்பிச்சிட்டோம், சிக்ஷையில் என்னென்ன கிருபைகள் அடங்கி இருக்குன்னு சொல்லி, இல்லையா? அவருடைய பிள்ளைன்ற அடையாளம் இருக்குது, அந்த சிக்ஷை நமக்கு அதைத்தான் போதிக்குது. இன்றைக்கி அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கர்த்தர் நான் தம்முடைய பிள்ளையாக நம்மளை சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறான்றதை தெரிந்து கொண்டோம். இப்போ அந்த கடாட்சம் அந்த கிருபை நம்ம பிள்ளைக்கு இருக்கணுமா இல்லையா?
அந்த பிள்ளையுடைய பிள்ளைக்கு இருக்கணுமா இல்லையா? நம்முடைய சந்ததி சந்ததியாக அந்த கிருபைக்குள்ளே தங்கிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அப்போது இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதான், இன்றைக்கி நம்ம பெற்றோர்களாக ஆகக்கூடிய கிருபை கடாட்சம் கொடுக்குதுன்னா, பிள்ளையை பெற்றிருக்க தருணத்தில் இருக்கிற எல்லா தம்பதிகளுக்கும் நான் இன்றைக்கி சொல்லுகிற காரியம், ஸ்டார்ட் இட் ரைட் ஃப்ரம் டுடே. வயிற்றில் பிள்ளை இருக்குதா, வயிற்றில் கையை வச்சு சத்தமாக சொல்லுங்கள், நீ கர்த்தருடைய ஈவு, என்ன நீ கர்த்தருடைய ஞானத்தில் வளர்க்கப்பட வேண்டியவன். இந்த பூமியை அற்புதமாக நீ பார்த்து தேவனுடைய சிருஷ்டியாக நீ சந்தோஷமாக இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக நீ வாழணும்னு பேச ஆரம்பிங்க. அந்த பிள்ளை பிறந்தவொடனே அது காதில் கேட்குற மாதிரி வேத வசனங்களை வாசிங்க. இதுதாங்க பிள்ளையை நடத்த வேண்டிய விதம். சிச்சிக்கணும், கண்டிக்கணும், போதிக்கணும்னு உடனே எந்நேரம் அட்வைஸ் பண்ணுற பேரண்ட்ஸாக மாத்திரம் இருந்துடாதீங்க. என்ன உங்கள் ஜீவியமும் பிள்ளைக்கு பேசணும். எங்கள் அம்மா பைபிளை வாசிக்க சொல்கிறாங்களே, எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வாசிக்கிறாங்க? வேத வசனத்தை குறித்து எங்கள் அம்மாவுக்கு என்ன வெளிப்பாடு இருக்குது, என்றைக்காவது எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் பிள்ளை அலச ஆரம்பித்து விடும் அருமையானவர்களே. ஆக பெற்றோர்களாக நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்றத நம்ம இப்போ கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். நம்ம கடமை ரொம்ப பெரிது. எந்நேரம் இதை செய்யாத, நோ திஸ் நாட் ரைட், டூ திஸ், அந்த மாதிரி இல்லை நம்ம அழைப்பு. மகனே, வேதம் இப்படி சொல்லுதுப்பா, இந்த காரியத்தை நீ அவசரப்பட்டு செஞ்சின்னா இது இப்படி போய் முடியும்னு வார்த்தை சொல்லுது. வார்த்தையை வச்சு ப்ரூவ் பண்ணுங்கள். அவனால் வேறு எங்கேயுமே எந்த ஆதாரத்தையும் தேட வேண்டாம், தேட வேண்டிய அவசியமும் இல்லை. வழி விலகி போகவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஆதாரத்தோடு பேசுகிறீங்க அருமையானவர்களே. ஆதாரத்தோடு ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினா தான் பிள்ளைங்க நம்புவாங்க இல்லையா? ஒரு சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் பிள்ளைங்க நம்புவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானத்தை பார்க்கும்பொழுது நம்ம அவங்ககிட்ட நிறைய காரியங்களை கற்றுக்குறோம். நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை, பட் ஆகாத விஷயங்கள் ரொம்ப குவிக்காக கற்றுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸ்காக நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே விழிப்போடு நம்ம இருக்கணும். அப்போது வேதத்தின் அடிப்படையிலே பிள்ளையை போதிக்கிற பெற்றோர்களாய் நாம் இருந்தால் ஒழிய நம்ம சரியாக நடத்த முடியாது. பிள்ளையாண்டானனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துனா வேதத்தின் அடிப்படையில் நடத்தணும். அப்போ நாம் வேதத்தில் எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். இந்த வார்த்தையை நான் எவ்வளோ தூரத்துக்கு கீழ்ப்படைந்திருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் அதை வந்து நான் கை கொண்டு இருக்கிறேன், வேறு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ என் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் செய்யாதன்னு ஒரு காரியத்தை வசனத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்கிறேனான் பிள்ளை பார்க்குது. இந்த விழிப்பு வேணும் பெற்றோர்களா, இந்த விழிப்போடு பிள்ளையை நடத்த வேண்டும். அந்த மாதிரியான வழி நடத்துதல் பிள்ளைக்கு கண்டிப்பாக அவசியம். அப்படி நடத்திட்டீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய இதயத்தில் என்ன இருக்குது, தேவ பயம் இருக்குது. அப்போ உங்கள் கண்டிப்பு இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வேதத்தின் அடிப்படையில் பேசின சத்தியங்கள், பேசின உண்மைகள், அதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த போதனைகள் பிள்ளையினுடைய இதயத்தில் தேவன் பார்க்கிறார்னு சிந்தை இறங்கிறது, அப்படியே விதைச்சிடுறீங்க. அந்த இளம் வயதுலேயே பசுமரத்தானி போல் இருதயத்தில் பதிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்றைக்குமே தவறு செய்யவே செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் சாட்சியாக ஜீவிக்க ஆரம்பித்துடும். தன்னுடைய வயதில் இருக்கிற பிள்ளைங்க வழி தவறி போகுமோ அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஞானத்தில் பெருக்கம் வந்துடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்த வேண்டும். அருமையானவர்களே, பெற்றோர்களாகிய நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேணால் காசு பணம் சேர்த்து வைக்கலாம், எவ்வளோ வேணால் அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவங்கள கர்த்தரோடு இணைச்சிடாது. எது கர்த்தரோடு இணைக்கும்? இன்றைக்கி என் தேவன் எப்படி அவருடைய பிள்ளைன்னு அவருடைய சமூகத்தில் என்னை சேர்த்து கொண்டாரோ, அதுபோல் என் பிள்ளையும் கர்த்தர் சேர்த்துக்கொள்ளணும். என் பிள்ளையுடைய பிள்ளையும் தேவ சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படணும். அப்போ என்ன செய்யணும்? தேவ பயத்தை இருதயத்தில் விதைக்கணும். அதுதான் போதனை. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறேன். பிள்ளையாண்டானே நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நான் சொன்ன காரியங்கள் தான். என் இருதயத்தில் எங்கள் அம்மா இயேசுவை விதைச்சிட்டாங்க, எங்கள் அப்பா இயேசுவை விதைச்சிட்டாங்க, அதை நான் என் பிள்ளைக்கு விதைக்க போகிறேன். அப்போ அப்படியே போக போக அந்த டிரான்சிஷன் எப்படி மாறுதுன்னா, பேச்சு கம்மியாகி ஜீவியம் பேச ஆரம்பிச்சது அந்த பிள்ளையில். நாம் பேச ஆரம்பித்தோம் நம்ம பிள்ளைக்கிட்ட, அந்த பிள்ளையோட இருதயத்தில் இயேசுவை விதைச்சிட்டோம், நீதியை விதைச்சிட்டோம், தேவ அன்பை விதைச்சிட்டோம். அடுத்த சந்ததி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, பேசலை, ஜீவியம் ஜீவித்து காட்டுறாங்க. அப்போ இந்த தேர்ட் ஜெனரேஷன், இந்த செகண்ட் ஜெனரேஷனை திரும்பி பார்க்கும்பொழுது எப்படி பார்க்குது, அம்மா என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்பா இப்படி செய்கிறாரே,
இவ்வளோ இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளோ கடவுளுக்கு பயந்துருக்காங்களே, உங்கள் செயல்பாடுகள் பிள்ளைகளை மாற்ற ஆரம்பித்து விடுகிறது. அப்போது அங்கே நீங்கள் பேச வேண்டாம், அந்த ஸ்ட்ரெயினை எடுக்க வேண்டாம், உங்கள் ஜீவியம் பேச ஆரம்பித்து விடுகிறது. அந்த ஒரு டிரான்சிஷன் ஏற்படணுங்க, அந்த டெவலப்மெண்ட். எப்போவுமே பேசிக்கிட்டே இல்லாத படிக்கு அதுதான் டெவலப்மெண்ட். அந்த மாதிரியாக நம்ம மேலான அனுபவத்துக்களாக நடத்தணும், நாமும் நடத்தப்படணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அப்படி ஒப்புக் கொடுக்கணும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 29:15 பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இங்கே ஒரு விஷயத்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது, போதிப்பது என்பது தகப்பனாருடைய கடமை மாத்திரமல்ல, தாயினுடைய கடமையும் அப்படின்றது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரியா, முதல்ல என்ன பார்த்தோம், பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் நம்ம விடாது இருப்பான். முதல்ல நம்ம அடுத்து முன்னாடி பார்த்த வசனம், பிரம்பை கையாளாதவன் அப்படின்னு ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் ஜெண்டரில் பார்த்தோம். இங்கே 29:15 என்ன சொல்லப்படுகிறது, தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்போ தாய்க்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சும்மா கை கழுவிட முடியாது, நீங்கள் தான் பிள்ளையை கண்டிக்கணும். நான் செல்லம் கொடுப்பேன், நீங்கள் பிள்ளையை கண்டிங்க, அப்படி இல்லை. ரெண்டு பேருமே செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் செல்லம் கொடுக்கணும், கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கணும். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் ஒருவர் கண்டிக்கிறீங்கன்னா இன்னொருவர் குவாய்ட்டாக இருக்கணும், அந்த எக்ஸசைஸ்க்குள்ளே முதல்ல வரணும், அந்த ப்ராக்டிஸ் வரணும். அப்பா கண்டிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா போய் பிள்ளைய ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அந்த தகப்பனை மதிக்காது. இன்னொன்று, அந்த கண்டிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும், நீங்களே அந்த கண்டிப்பை வேல்யூ பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன சொல்ல முயற்சித்தாலும் அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளாது, ஏன்னா உங்ககிட்ட எப்போவுமே வேறு விதமான ஆட்டிடியூடை தான் பார்க்குது. அப்போது தேர் இஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா கண்டிக்கும் போது தாய் அமைதியாக இருக்கணும், அப்பா சொல்கிறது கரெக்டு தான். அழுதுட்டு உங்ககிட்ட வரும்பொழுது இல்லை அப்பா சொன்னது கரெக்டு என்ன, ஆனால் இப்படி தான் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அப்பா சொன்னதுக்கான அர்த்தத்தையும் குழந்தை புரிந்துக்கும், தன்னை திருத்திக்கொள்ளவும் அது ஆயத்தமாக்கி விடுகிறது. அது எப்போ செய்யணும், வளர்ந்த பிறகு செய்யக்கூடாது, வளரும் பொழுதே செய்யணும். அதே மாதிரி தாய் கண்டிக்கும் போது தகப்பன் அமைதியாக இருக்கணும், அதுக்கு அனுசரணையாய் பேசணும். அம்மா கரெக்டாக தான் சொல்லுவாங்க, நீ அம்மா சொல்கிறபடி செய்யணும், ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போகிறோம், அந்த குழந்தை வீட்டில் ஸ்ட்ராங் ஆகிடும். எங்கள் அம்மா அப்பா ஒருத்தர் ஏ மாதிரி இன்னொருத்தர் நான் போக முடியாது, ரெண்டு பேரும் நியாயத்தை தான் பேசுவாங்க, என்னை சரியாக தான் நடத்துவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இப்போ பிரம்புனா வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் போதிக்கணும் பிள்ளைக்கு. சும்மா எந்நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, பிள்ளைய நோகடிக்கக்கூடாது. எப்பவும் அம்மா அப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா செவிகளை திறந்து கேட்கக்கூடிய அந்த தருணங்களாக மாறணும். அப்படியே இட் ஹேஸ் டு பி எ ப்ளசன்ட் டைம். ஸோ குழந்தை வெயிட் பண்ணணும், பிள்ளை வெயிட் பண்ணணும், ஐயோ எனக்கு இதில் கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் எப்போ எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், எப்போ எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், இதில் எனக்கு ஒரு தெளிவு அவங்க தான் கொடுக்க முடியும். உலகம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுது, ஸ்கூலுக்குள்ளே நான் போனால் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். காலேஜ் லெவலில் போகும்போது நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன், உலகம் என்னென்னத்தையும் கண்களில் காட்டுது. நான் எப்போ வீட்டுக்கு போவேன், அம்மாட்ட போய் அதை சொல்லணுமே, அப்பாட்ட போய் அதை சொல்லணுமே, ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லும். அப்போ நீங்கள் சரியாக வழி நடத்தணும்னா அதுக்குள்ளே நீங்கள் வேதத்தில் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்களாக நாம் இருந்தால் ஒழிய இந்த பலன் முழுவதுமாக நம்மில் செயல்பட முடியாத அருமையானவர்களே. இறுதியாக நீதிமொழிகள் 29:17 உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். பாருங்கள், சிச்சை செய்கிற மகன் எந்த மாதிரியான மகனாக இருக்கிறான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குகிறவன். உங்கள் மனதை குளிர பண்ணுகிற ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பாங்க. சந்ததி சந்ததியாக அதே பேட்டர்னில் இருப்பாங்க. ஸோ எப்போ நீ உங்கள் மகனை பார்த்தாலும் சரி, உங்கள் பேர பிள்ளைங்களை பார்த்தாலும் சரி, உங்கள் மகனை பார்க்குற மாதிரியே இருக்கும், உங்கள் மகளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டிடியூட் அப்படியே இங்கே இன்கல்கேட் ஆகிருக்கு, அதுக்கு முரணாக எதுவுமே இல்லை. ஆச்சரியம் இல்லை, அதுதான் வேதம் சொல்லுகிறது. இருதயம் குளிர வேண்டாமா, உங்கள் ஆத்மா ஆனந்தப்பட வேண்டாமா, அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் என்ன அவரை சந்தோஷப்படுத்தணும்ல, எப்படி சந்தோஷப்படுத்த போகிறோம், அவருடைய சிட்சைக்கு அடங்கி இருக்கணும். ஆண்டவரே என்னை திருத்துங்கப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா,
நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இல்லைனா நான் செயல்படவே முடியாது, என் ஜீவியம் ஒழுங்காக இருக்காப்பா, நான் ஒழுக்கமாக வாழ்கிறேனா, உமக்கு பிரியமானதையே நான் பேசுகிறேனா, உமக்கு பிரியமானதையே நான் யோசிக்கிறேனா, ஒழுக்கத்தை நான் கடைப்பிடிக்கிறேனாப்பா, பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டிருக்கிறேனா, இந்த மாதிரி கேள்விகள் இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கணும் அருமையானவர்களே. அப்போ தான் கர்த்தரோடு நாம் அலைனாகி இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நாம் ஜீவிக்க ஆரம்பித்துட்டோம், கர்த்தருடைய பயம் நம்மளை ரொம்பமாக நம்மை வழி நடத்தி கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்ன பொழுது, கண்டிப்பாக நம்ம சந்ததியும் அதே லைஃப்பில் தான் வருவாங்க. எந்த வஞ்சகனும் உள்ளே நுழைஞ்சிடவே முடியாது. அப்போ இந்த ஒன்னஸ் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்தை யார் அசைக்க முடியும், எந்த பிசாசு அசைக்க முடியும்? அந்த கிரியை நடக்கணும்னு தான், அந்த வல்லமை செயல்படணும்னு தான் கர்த்தர் நம்மை சுட்சிக்கிறார். அதுதான் காரணம். அப்போ நாம் நடக்க வேண்டிய வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு இடைப்படுகிறார். சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ளணும், மைண்டை ஓப்பனாக வச்சுக்கணும், சரண்டர் பண்ணணும். அப்போ நிச்சயமாக நம்ம ரிஃபைண்டாக இருக்கும் நம்ம ஜீவியம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் நடந்து கொண்டே இருப்போம், நம் பிள்ளைகளும் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ கர்த்தர் சிக்ஷிக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இனி வருகிற வாரங்களிலும் கர்த்தர் எப்படி சிக்ஷிக்கிறார், எப்படி சிக்ஷிக்கிறார் என்ற காரியங்களையும் நாம் பார்க்க தான் போகிறோம். அதனால் இன்றைக்கு இந்த தியானத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். வருகிற வாரங்களிலே இன்னும் அநேக காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, தேவனுடைய சிச்சை என்று சொல்லும் பொழுது இருதயத்திலே கலக்கம் ஏற்பட்ட தருணங்கள் மாறி, அந்த சிச்சை கர்த்தருடைய சிச்சை என்று கேட்கும் பொழுது அந்த வார்த்தை எங்கள் உள்ளங்களிலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதப்பா. இந்த வெளிப்பாடுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மோடு பயணிக்கவே கர்த்தர் நீர் எங்கள் மேல் திட்டம் வைத்திருக்கிற என்பதை தெளிவாய் பேசிக்கொண்டிருக்கிறீர். அந்த திட்டத்துக்கு எங்களை அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய பரம திட்டத்துக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தியறளும். என்றைக்கும் அவர்கள் சுயமாக எதையும் செய்து விடாத படிக்கு, தவறான வழியிலே சென்று விடாத படிக்கு, ஆவியானவர் தாமே உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக வைத்து பாதுகாத்து நடத்த நான் ஒப்பு வைக்கிறேன். காத்தருளும். எப்பொழுதும் கர்த்தருடைய போதனையிலே நடக்க, தங்கள் பிள்ளைகள் நடத்தப்பட உங்களுடைய ஜீவத்தை ஒப்பு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். காத்தருளும் ஐயா. நீர் ஆசிர்வதியும் என்றென்றும் அந்த இல்லங்களிலே உங்களுடைய பிரசனம் நிறைந்திருக்க நான் ஜெபிக்கிறேன். வேதத்தின்படியாக தன்னுடைய ஜீவியத்தை அமைத்து கொள்ள இன்றையிலிருந்து அவர்கள் அப்பியாசப்படுத்தட்டும். தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆவியாத்து மசரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மிஷன் டிவைன் மினிஸ்ட்ரி, எண் 4-262 F1 அருண்குமார் அபார்ட்மெண்ட்ஸ், சதாசிவம் அவென்யூ, சுண்ணாம்பு குளத்தூர், கோவிலம்பாக்கம், சென்னை 600129, செல்போன் 9566000999.